தமிழ் புல்லட்டின் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகளை நம்ம பேசிக்கிட்டே வரோம். இன்னைக்கு பாருங்களேன், குருவினுடைய வக்ர பெயர்ச்சி, குரு வக்ரமாக கூடிய காலங்களில் ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போமே. இதில் குறிப்பாக பாருங்கள், 4/9/2023 அன்னைக்கு குருவினுடைய வக்ரம் ஆரம்பம். ஒவ்வொரு ராசியினருக்கும், 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு வக்ரமாகிறது எது போன்ற பலன்கள் எல்லாம் இருக்கும், யாருக்கெல்லாம் நன்மையான பலன் இருக்கும், யாருக்கு கொஞ்சம் சரியில்லாத பலன்கள் எல்லாம் இருக்குங்கிறத ஒரு சில குறிப்புகளாக பார்ப்போமே. இந்த எல்லாமல்ல இறை சக்தி, இந்த குருவினுடைய பேராற்றல் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். குறிப்புக்குள் போவோமே. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய வக்ர பெயர்ச்சின்னு சொல்கிறோம். குரு பகவான் வக்ரமாகக்கூடிய காலத்தினுடைய பலன்களை பார்ப்போமே. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6 இருக்கிறார், வக்ரமாகிறார். அதே போல் 2க்குரியவரும் 5க்குரியவரும் இந்த குரு பகவான் தான். உங்களுடைய ராசிக்கு 2, 5க்குரியவன் குரு பகவான். இவர் வக்ரமாகிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். சரி, 2ன்னு சொல்லக்கூடியது வாக்குஸ்தானம், தனம், கல்வி, குடும்பமெல்லாம் சொல்கிறோமே. அதே போல் தனஸ்தானம் பாதிக்குதே, தனஸ்தானாதிபதி வக்ரமாகிறாரு. 2க்குரியவன் விருச்சிக ராசிக்கு 2க்குரிய குரு பகவான் வக்ரமாகிறாரே. பொருளாதாரத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் விருச்சிகராசி நண்பர்கள் இந்த காலகட்டங்களில். அதே போல் யாருக்காவது வாக்கு கொடுக்குறோம், யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வாக்க சொல்கிறோம், அதாவது இது நான் செய்து தரேன், இது என்னால் நான் உங்களுக்கு செய்து தர முடியும்னு கமிட்மெண்ட் கொடுக்குறோம், இந்த காலகட்டங்களுக்குள்ளார செய்கிறேன், இதெல்லாம் ரொம்ப அந்த குருவினுடைய வக்ர காலத்தில் யாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் கல்வியில் அதிகமான கவனத்தை செலுத்தணும். ஏன்னா கல்வி ஸ்தானமும் 2ம் இடம் தானே. ஒவ்வொரு கணிப்பு இருக்குது, கல்விக்கு பல கணிப்புகள் இருந்தாலும் 2ன்னு சொல்லக்கூடியது அடிப்படையாக கல்வியை எடுத்துக்கக்கூடிய இடம். இந்த கல்வியில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டங்களாக இருக்குது. உணவில் கவனமாக இருக்கணும், சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வாக்குஸ்தானம்னு சொல்கிறோம், அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய கமிட்மெண்ட் கவனமாக இருக்கணும். அதே போல் குடும்பத்தில் உங்களுடைய குடும்ப ஜனங்கள்கிட்ட நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசுகிறதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம பேசின வார்த்தையை வச்சு சில சிக்கல்கள் எல்லாம் உருவாக்கிடுவாங்க. இந்த குருவினுடைய வக்ர காலத்தில் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசி நண்பர்கள். உங்களுடைய ராசிக்கு 5க்குரியவனும் அதே குரு பகவான் தானே. 5ன்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் இல்லையா. உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிகமான கவனமாக இருக்கணும். உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய குழந்தைகள்லாம் வெளியில் போகிறாங்க வராங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையாகவும் இருக்குது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. குரு 5ன்னு சொல்லக்கூடியது பூர்வீக ஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் இருக்குது, பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும். பூர்வீக சொத்தெல்லாம் இந்த காலகட்டங்களில் நாம் எதையும் முடிவெடுக்காமல் இருக்க வேண்டியது அவசியம். சிறப்பான பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும் விருச்சிக ராசி நண்பர்கள். ஏற்கனவே 4 இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகிறார். இருந்தாலும் 4 சனின்னு சொல்லக்கூடியது இந்த வக்ர பெயர்ச்சிக்கு அப்புறம் என்ன ஆகும், தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் குறைக்கும். அதையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம்தான். சரி, பொருளாதாரம் பெருகணும். எல்லாருக்கும் இது பொருள் சார்ந்த உலகம் இல்லையா. அதே போல் தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமாகிறார். உங்களுடைய ராசிக்கு 2க்குரிய தனஸ்தானாதிபதியும் அவர் தான். இந்த வக்ரமாகக்கூடிய காலத்தில் பொருளாதாரம் இன்னும் மேம்படணும்னா, நல்ல ஜாதகத்தை நல்ல திசா புத்தி எல்லாம் இருந்ததுன்னா இந்த எதிர்மறையான பலன்கள் எல்லாம் குறையும் கண்டிப்பாக. இருந்தாலும் தினமும் தூங்கி எழுந்த உடனே ஒரு 3 நிமிடம் அந்த குருன்ற கிரகத்தை நினச்சி அதிலிருந்து வரக்கூடிய கதிர்களை உங்களுடைய உச்சியின் வழியாக உள்ளே ஈர்ப்பதாக ஒரு கற்பனை செய்து கொண்டு ஒரு 3 நிமிடம் தவம் செய்யுங்களேன். தினமும் செய்யுங்க. செய்ய செய்யவே உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் எல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதை நீங்களாகவே உணர்வீர்கள். வேறு யாரும் உங்களுக்கு சொல்லணும். முதல்ல நீங்கள் தியானம் செய்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தை உள்ளே ஈர்க்கிறதுக்கு குருவை நினச்சி டெய்லியும் தியானம் செய்ய ஒரு மாற்றம் வருவதை நீங்களாகவே உணர்வீர்களாம். செய்து பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த குருவினுடைய வக்ர காலத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கேரள சோழி பிரசன்னம் ஆன்லைன் வகுப்பு, நேரடியாகவும் வகுப்புகள் நடத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 108 சோழிகளை வச்சு ஒரு குடும்ப ஜனங்களுக்கு உண்டான தோஷங்களை எடுக்கிறது எப்படி, அதற்கு எப்படி தீர்வு சொல்வது,
அதே போல் கோவிலுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னம், ஒரு கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் நல்ல கூட்டம் இருக்கா, நல்ல மந்திரங்கள் சரியாக தான் உச்சரிக்கிறாங்களா, இது போன்ற பலன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது கோவில் பிரசன்னம். குடும்ப பிரசன்னம், தாம்பூல பிரசனம், அதாவது கோவிலுக்காகட்டும் குடும்ப ஜனங்களுக்காகட்டும் தாம்பூலத்தை வச்சு எப்படி பிரசனம் எடுக்கணும், எப்படி பலன் சொல்லணும். ஸ்வர்ண பிரசன்னம், தங்க ஸ்வர்ணத்தை வச்சு லக்னமிட்டு அதுக்கு எப்படி பலன் எடுக்கணும், இது போன்ற பாடங்களோடு ஆன்லைன்லையும் நேரிலும் நாம் வகுப்புகளாக எடுக்கிறோம். விருப்பம் இருக்கக்கூடியவங்க இந்த கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், நேரில் பேசுவோம்.